கார் வாங்கினால் மட்டும் போதுமா கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டாமா கணவன் கார் வாங்கியதிலிருந்து கமலத்திற்கு ஏக மகிழ்ச்சி ஒரே தவிப்பு யாராவது கார் மேகம் என்று கூப்பிட்டால் கூட காரின் ஹான் சப்தம்தான் அவளுக்கு கேட்டது பிறகு நடந்தது என்ன கேளுங்கள் காரு சவாரி ஜோரு எனக்கு கோபம் மகா கோபம் என் கணவர் புது கார் வாங்கியிருக்கிறார் ஆசையாக எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுப்பார் என்று நான் கண்ட கனவுகள் தூக்கம் இல்லாமலே தொலைந்து போயின பின்னே என்ன காரில் ஏறும்போதே முல்ல முள்ள முல்ல செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஹேண்டில் பத்திரம் அங்கே தொடாத இன்னும் கார் மேட்டு புதுசு கூட வாங்கல ஜாகிரதையாக ஏறு என்னமோ காரை முன்னே பின்னே பார்க்காதவர்கள் மாதிரி முன்னே பின்னே பார்த்தாலும் வானட்டும் டிக்கியும் தான் ரொம்பத்தான் அலட்டிக் கொள்கிறார் லேடிஸ் கிளப்பில் ஒவ்வொருவரும் எப்படி காரில் வந்து இறங்குகிறார்கள் கார் சாவியை கிருஷ்ண பரமாத்மா சங்கு சக்கர மாதிரி சுழற்றியபடி ஹாய் கமலா என்று வருவதை பார்த்தால் எனக்கு ஆத்திரமாக வரும் ஒரு நாள் நாமும் இப்படி காரில் இருந்து இறங்கி கையசைக்க வேண்டும் என்று தோன்றும் இந்த நேரத்தில்தான் இவர் ஒரு கார் வாங்கினார் புதிதோ பழையதோ எங்களுக்கு இது புதிதுதான் எனக்கு வீட்டு வேலையே ஓடவில்லை எப்படி ஓரும் கார் தான் என்னுள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என் அன்பு கணவர் ஆமாம் கார் வாங்கியதால் அந்தஸ்து உயர்ந்து விட்டது முன்பு எதற்கெடுத்தாலும் குத்திக்காட்டி பேசியபோது பேசிய அம்புக் கணவராக இருந்தவர் இப்பொழுது அன்பு கணவராக ஆகிவிட்டார் அன்று நான் கார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற என் ஆசையை அல்ப ஆசையை அவரிடம் கூறினேன் மனத்துக்குள் ஏக தவிப்பு ஏங்க வீட்டில் தான் கார் வந்தாச்சே தெரியாதவங்களோட கார்ல உட்காந்து கார் கற்றுக்க வேண்டாம் நீங்க தான் இருக்கீங்களே எதுக்கு கூட வரவா இந்த ஜோக்கு கொன்னும் இல்லை ஜோக்குன்னா உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா வருமே எனக்கு தெரியும் என்ன பொன்பாக்க வரும்போது பக்கத்து வீட்டு போன போய் பார்த்தீங்களே நல்ல ஜோக் இல்ல நான் என்ன பண்றது அந்த அம்மா தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஆ எனக்கு தெரியாதா எங்க வீட்டு நம்பர் அறுபத்தி நாலு அவங்க வீட்டு நம்பர் அறுபத்தி நாலு ஏ ஏன்னு பார்த்த உடனே போயிருப்பீங்களே ஏய் என்ன சொல்ல வர வேற என்ன எனக்கு கார் கத்து கொடுங்கன்னு சொல்றேன் அவ்வளோதான் வேற என்ன கேட்க முடியும் உங்ககிட்ட வீட்டில் கார் வந்ததும் எங்கள் போர் ஆரம்பமாகிவிட்டது ஏன் வாங்கிய பூசலியாவது கொஞ்ச நாள் அது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடாதா என்ன என்றார் எனக்கு எரிச்சலாக வந்தது ஆமாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாதான் நல்ல கண்டிஷன் ஏர் கண்டிஷன் எல்லாம் பாழாகும் கண்ட கண்ட பேர்களுக்கு மற்ற ஓசியில் ஓட்டுறீங்களே அப்போல்லாம் அதுக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா நான் விம்மினேன் கஷ்டகாலம் அவர் தலையில் அடித்து கொண்டார் இந்த தலைவேதனையெல்லாம் வேண்டாம் என்பதற்காகத்தான் கார் வாங்குவதையே ஒத்தி போட்டு கொண்டு வந்தார் விதி யாரை விட்டது சரி சரி நாளைக்கு காலையிலேருந்து சொல்லித்தரேன் என்றார் சிறிய கர்வத்துடன் ம் பெரிய பெருமை தனக்குத்தான் கார் ஓட்ட தெரியும் என்ற கர்வம் இருக்கட்டும் இருக்கட்டும் இவரிடமே கற்றுக்கொண்டு இவரே பிரமிக்கும் அளவுக்கு நான் கார் ஓட்ட வேண்டும் என்னுள் ஒரு தீர்மானம் மறுநாள் விடிந்தது காலை விடிந்தபோது மலர்கள் மட்டும் சிரிக்கவில்லை என் மனமும் சேர்ந்து சிரித்தது இன்று நான் கார் ஓட்டப் போகும் புனித நாள் காலை ஐந்து மணிக்கே எழுந்து காபி போட்டுவிட்டு குளித்து ட்ரெஸ் பண்ணி கொண்டு விட்டேன் இவரை எழுப்ப எழுப்ப லெளிந்தார் படுக்கையில் குழுவாக அடடா மனுஷன ஞாத்திக்கிழமை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா போர்வைக்குள்ளிருந்து குரல் மட்டும் வந்தது எனக்கு அழுகை அழுகையாக வந்தது முதல் நாள் தந்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு அவர் உறங்குகிறார் என்பதை உணர்ந்தேன் அழுகையோடு நான் கூவிய கூவலில் அவர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் அடட இன்னைக்கு ஞாத்திக்கிறமே இல்லையா நீ கார் ஓட்ட போற ஆமா நான் கார் ஓட்ட போற புனித நாள் புனித நாளோ புண்ணான நாளோ அவர் சலிப்புடன் எழுந்தார் ஏன் ஆரம்பிக்கும் போதே இப்படி அஸ்து குற்றீங்க தினம் பத்து நிமிடம் பல் தேய்ப்பவர் அன்று அரை மணி நேரம் தேய்த்தார் பிறகு நிதானமாக காப்பி குடித்தார் என் உள்ளமோ பரபரத்தது மணியோ எட்டுக்கும் மேல் ஆகிவிட்டது அப்புறம் எல்லோரும் வேடிக்கை பார்க்க போகிறார்களே என்ற திகில் வேறு எனினும் பொறுமையாக காத்திருந்தேன் பேப்பர் வந்தது அதை முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை நிதானமாக படித்தார் மணி எட்டரை கிளம்பலாமா என்றேன் பணிவோடு ம் என்று உரிமையபடி அவர் வந்தார் பார்க் அருகில் நிறைய திறந்த இருக்கிறது அங்கு கற்றுக்கொள்ளலாமா என்று நான் வெகு வினயத்துடன் பவ்யமாக கேட்டேன் அவர் பதில் சொல்லவில்லை கார் கிளம்பியது பார்க்கை வந்தடைந்தோம் அந்த திறந்த வெளியில் ஏற்கனவே இரண்டு ஸ்கூட்டரும் ஒரு ஜீப்பும் ஓட்ட பழகி கொண்டிருந்தார்கள் என் தேகம் ஏனோ நடுங்கியது இவர் அந்த இடத்தில் ரவுண்ட் சுற்றி வந்தார் ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் என்னால் பொறுக்க முடியவில்லை இவர் ஓட்டி பழகுகிறாரா என்னிடம் காரை எப்பொழுது தரப்போகிறார் என்னங்க நீங்களே ஓட்டுறீங்களே எனக்கு எப்போ கற்றுத்தரப்போறீங்க நான் கேட்டுவிட்டேன் நான் சென்ஸ் நான் வேலைகட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ பெக்க பார்க்கவா இங்கே வந்த உனக்கு கத்து கொடுத்துட்டு தானே இருக்கேன் கடவுளே கற்றுத்தரும் லட்சணமா இது வாய் திறக்காமல் அவரே ஓட்டி கொண்டு வந்தால் எனக்கு எப்படி தெரியும் இங்க பாருங்க நான் டிரைவர் சீட்டில் உக்காடுறேன் நீங்க கத்துக் கொடுங்க என்றேன் இடம் மாறினோம் ம் ஸ்டார்ட் பண்ணு எப்படி ஸ்டார்ட் பண்றது அடாடாடாடா உன்னோட பெரிய தலைவேதனை சொல்லிக் கொடுக்கும்போது எங்கேயாவது பெறாக்கு பார்க்க வேண்டியது இவர் சொல்லியா கொடுத்தார் வந்த கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு காரியம் நடக்க வேண்டுமே அவர் எதையோ சுட்டிக்காட்டி இது ஓல்டு மாடல் கார் எதையோ சுட்டிக்காட்டி இந்த ஸ்டார்டரை பிடிச்சு இழு என்றார் பெருமையுடன் பிடித்து இழுத்தேன் அவ்வளவுதான் மறு கணம் வண்டி குதித்து கொண்டு கிளம்பி விட்டது காரா புஷ்பக விமானமா எதிரே கம்பம் கடவுளே கண்ணை மூடிக்கொண்டேன் இவர் என்னை பிடித்து தள்ளிவிட்டு எதையோ அமுக்கி திருப்பி காரை நிறுத்தினார் அப்பாடா கண் விழித்தேன் ஒரு நூல் இழையில் தப்பினோம் காரு கியரில் இருக்கும்போது கிளச்சை அழுத்தாமலே ஸ்டார்ட் பண்ணுவியா ஸ்டூப்பிட் அவர் கோபத்தில் கத்தினார் இந்த பாருங்க எனக்கு இந்த அச்சரங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது காரு சேரில் இருந்தா தெரியும் கியரில் இருந்தா எனக்கு தெரியாது இந்த கியரு கிளச்சு இதை அமுக்கு இதை திருப்பு நீங்க சொல்லிக் கொடுக்குற விதமே சரியில்லை உனக்கு வர வர ரொம்ப திமறு அதிகமாயிடுச்சு என் வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு உனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் பாரு ஆமா உங்களுக்கு தான் வேலை நாங்கள் சும்மா வீட்ல தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம் போதும் போதும் நிறுத்து பேச்ச இதற்குள் அங்கு கோலி விளையாடி கொண்டிருந்த நாலஞ்சு சிறுவர்கள் எங்களை வேடிக்கை பார்க்க வந்து விட்டார்கள் நான் கோபத்துடன் டிரைவர் சீட்டை விட்டு விலகினேன் இவர் கார் ஓட்டிக்கொண்டு வீடு வந்து விட்டார் நானும் பேசவில்லை இவரும் பேசவில்லை நாட்கள் நகர்ந்தன அந்த காரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக வந்தது இவருக்கு தெரியாமல் கார் ஓட்ட கற்றுக்கொண்டு இவரை பிரமிப்பில் ஆழ்த்த வேண்டும் என்ற வெறி என்னுள் எழுந்தது என் தோழி ஷியாமலாவிடம் இது பற்றி கூறிய போது ஆ இதென்ன பிரமாதம் நான் கத்துத்தரேன் கவலையை விடு என்றாள் மறுநாளிலிருந்து ரகசிய ஒப்பந்தப்படி கார் டிரைவிங் தொடர்ந்தது தற்செயலாக இவர் வெளியூர் போக வேண்டிய அவசியம் நேரிடவே எங்கள் பாடு ரொம்ப குஷியாகிவிட்டது ஷியாமலா ரொம்ப அழகாக முதலில் காரின் பாகங்களைப் பற்றி வர்ணித்தாள் ஆனால் வர்ணிக்கும் போது சுலபமாக தோன்றிய பாடங்கள் செய்யும் போது கஷ்டமாக இருந்தது பிரேக்கை மிதித்தால் கார் நின்றுவிடும் என்பாள் நான் பிரேக் மீது ஏறி நின்றால் கூட கார் நிற்க ஐந்து நிமிடங்கள் ஆகின பரவாயில்ல இன்னும் கண்ட்ரோல் வரல பழக பழக சரியாயிடும் என்றாள் ஷியாமலா அதுவும் ரிவர்ஸ் கியரில் கார் வலப்புறம் திரும்பும் என நான் நிறைத்து திருப்புவேன் நேர் மாறாக அது இடப்புறம் திரும்பும் அங்கு கண்டிப்பாய் ஒரு பால்காரனாவது நிற்பார் பாவம் ஷாமலா காரின் ஜன்னல் வழியே கையை நீட்டி காரின் அருகே வருபவர்களையெல்லாம் எல்லாம் தள்ளிவிட்டு கொண்டு அவர்களை மரண வாயிலிருந்து மீட்டு வந்தாள் இந்த பக்கம் நானும் ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் இந்த தள்ளுப்பணியை செய்து வந்தேன் அதென்னமோ நான் கார் ஓட்டிய போது அது என் இஷ்டத்திற்கு ஓடியதாக தெரியவில்லை தன் இஷ்டத்திற்கு தலை ஓடிய மாதிரி தெரிந்தது சில சமயம் பார்க் அருகில் இருக்கும் அந்த மென்ஸ் ரிக்ரியேஷன் கிளப்பில் உள்ள சில ஆண்கள் என்னை வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கும் என்ன செய்வது ஆசை வெட்கமறியாது அன்று அவர் ஊரிலிருந்து வந்து விட்டார் நானும் ஒன்றுமறியாத பிள்ளை மாதிரி அவரை வரவேற்றேன் வந்ததும் வராததுமாக அருகில் இருக்கும் தன் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பிவிட்டார் விட்டார் ஏங்க எப்போ வருவீங்க என்று பணிவன்புடன் வினவினேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் எனக்கு மூச்சு வந்தது காரணம் இந்த நேரம்தான் ஷியாமலா வந்து எனக்கு கார் கற்றுத்தரும் நேரம் நல்ல வேலை இன்று பாடம் கெட்டுவிடாது என்ற மகிழ்ச்சி எனக்கு ஷியாமலா வந்தாள் இருவரும் கிளம்பினோம் பார்க் வந்தது ஆனால் திடீரென்று கார் நின்று விட்டது ஸ்டார்ட் செய்ய செய்ய கிளம்ப மறுத்தது எனக்கும் அவளுக்கும் கார் மெக்கானிசம் பற்றி ஒன்றும் தெரியாது இன்று பார்த்து இந்த இடத்தில் ஒரு ஈ காக்கா இல்லை நேரமோ ஆகி கொண்டிருந்தது இவர் கண்களில் படாமல் வீடு சேர வேண்டுமே என்ற கவலை எனக்கு ஷியாமலா ஏதோ தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் செய்து பார்த்தாள் பானட்டை திறந்து என்னென்னவோ குடைந்து கொண்டிருந்தாள் நான் ஒன்றும் தோன்றாமல் உட்கார்ந்திருந்தேன் காரில் திடீரென கார் கிளம்பிவிட்டது திறந்த பானட்டுடன் கமலா கமலா என கத்திக்கொண்டு ஷியாமலா பின்னாடி ஓடிவர நான் நிலைமையை புரிந்து கொண்டு ஸ்டியரிங்கில் கையை திருப்புவதற்கும் எதிரே ஒரு பெண்மணி வருவதற்கும் சரியாக இருந்தது நான் காரை திருப்பும் இடமெல்லாம் ஒரு சோதனை யாராவது அல்லது எதுவாவது இருப்பது வழக்கம் அந்த பெண்மணிக்காக ஆண்டவனை வேண்டிக்கொண்டு பிரேக்கில் ஏறி நின்றேன் கடவுளே காப்பாற்று கார் பெரிய சத்தத்துடன் நின்றது கண் விழித்தேன் அந்த பெண்ணை காணவில்லை ஐயோ கொலை போலீஸ் பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் வேறு திகில் உள்ளத்தை நிரப்ப எந்த கோலத்தில் அந்த பெண்ணை காணப்போகிறோமோ என்ற பயத்துடன் காரின் அடியில் குனிந்து படபடக்கும் இதயத்தை பிடித்தபடி மெல்ல பார்த்தேன் ஒருவரையும் காணவில்லை பக்கின்றது சுற்றிலும் பார்த்தேன் சாமளாவும் இல்லை இது என்ன மர்மக்காரா இருவரையும் ஒட்டுமொத்தமாக முழுங்கி விட்டதா நான் திகைத்த போது பேஷ் நல்லா இருக்கு நீ கார் ஒன்ற லட்சணம் சட்டென்று திரும்பி பார்த்தேன் சாட்சாத் என் கணவர் பெண் வேடத்தில் நின்று கொண்டிருந்தார் தலையின் பிக் மட்டும் கழண்டிருந்தது நீங்கள் பொண்ணு நான் காரு ஓட்ட வந்து சாரி பாய் குழறினேன் அவர் மெல்ல சிரித்தார் எங்கள் கிளப் ஆனுவல் டே ட்ராமாவில் எனக்கு பொண்ணு வேஷம் உங்ககிட்ட சொல்லாமல் உன்னை பிரமிப்பில் ஆழ்த்தலான்னு நான் ரிஹர்சலுக்கு வந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபைனல் ரிஹர்சல் அதனால புடவை கட்டி பார்க்கலான்னு இந்த பியூனையும் கூட்டிட்டு வெளியே வந்தது நல்லதாக போச்சு சரி சரி எங்கள் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில வரத்துக்குள்ள நீங்க இருந்து போயிடு அவர் என்னிடம் அன்புடன் சொன்னபோது குற்றமுள்ள என் நெஞ்சம் குறுகுறுத்தது இதற்குள் மூச்சு வாங்க ஓடி வந்தால் ஷியாமலா என்ன கமலா நான் கத்த கத்த நீ பாட்டுக்கு காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டியே குட் பரவாயில்ல நல்லா கார் ஓட்டுற நாளைக்கு எப்போ வரட்டும் நான் இவரை அறிமுகப்படுத்தினேன் வேண்டா ஷியாமலா இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் இவரே எனக்கு கார் ஓட்ட கற்றுத் தரேன்னு சொல்லிட்டார் சோ, நோ கிளாஸ் ஷியாமலா திகைக்க இவர் என்னை வியப்புடன் பார்க்கிறார் எங்கோ கார் ஹார்ன் சத்தம் ஒலித்துக்கொண்டே இருந்தது